வணக்கம். இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக சீக்கிரமாக நம்ம செய்யலாம். 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. நீங்கள் வாங்க, எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் போடுறேன். தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இனி இதில் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், அது இதில் போடுறேன். கழுவி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டாச்சு. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அப்படியே வேக விடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். எடை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். இல்லை, இப்போ தண்ணியெல்லாம் வந்திருக்கு. வேகம் இது இந்த தண்ணி வத்துற வரை இதில் ஐட்டம் நம்ம வேக விட்டுடலாம். இன்னொரு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்துடலாம். திறந்து இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் 2 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு வந்துடுச்சு. இதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு 1/4 ஸ்பூன் அளவு கறி மசாலா. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி அதில் எண்ணெய் தான் இருக்குது. அப்படி அது சுக்காவாக கிடைக்கும். அதை நல்ல மாதிரி சிம்மிலே வச்சு வேக விட்டுடலாம். இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி காரம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷத்தில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லை. ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட நல்லா இருக்கும். ரசம் தொட்டு சாப்பிடலாம். எல்லா சாம்பாருக்கு கூட நம்ம இதை தொட்டு விடலாம். எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இப்போ சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிடலாம். இப்போது மிகவும் சுவையான சிக்கன் சுக்கா வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி. காட் பிளஸ் யூ.